நூற்பவர் மூவர். ஒரு காலத்தில் நெசவு தொழில் செய்யும் ஒரு பெண் தனது மகள் நோரா என்பவளுடன் சிறிய குக்கிராமத்தில் வாழ்ந்து வந்தாள். அந்த பெண் எவ்வளவுதான் வேலை செய்தாலும் அவளது மகள் நோரா அவளுக்கு உதவி செய்ய மாட்டாள். நோரா எப்பொழுதும் ஓவியம் தீட்டிக் கொண்டே இருப்பாள். ஓவியம்தான் அவளுக்கு பிடித்தது. அந்த ஓவியம் வீணானது என்று அவளது அம்மா நினைப்பாள். நோரா, நோரா அன்பே, நீ என்ன செய்கிறாய்? நூல் நூற்க எனக்கு உதவி செய். ஒரு நிமிடம் அம்மா, எனது ஓவியம் இப்போது முடிந்துவிடும். ஓவியம் வரைவது என்பது நேரத்தை வீணடிப்பது என்று எத்தனை முறை சொல்லியுள்ளேன்? என்னை பார்த்து அனுதாபப்பட மாட்டியா? நான் நாள் முழுவதும் நெசவு செய்கிறேன். இதனால் நாம் கொஞ்சம் பணம் தான் சம்பாதிக்க முடிகிறது. ஆனால் நீ நேரத்தை வீணடிக்கிறாய். அம்மா, வீட்டு உரிமையாளருக்காக ஓவியம் வரைகிறேன். அவர் இதற்கு பணம் கொடுப்பதாக கூறியிருந்தார். எதுவும் செய்ய வேண்டாம். நீ ஒன்று அல்லது இரண்டு ஓவியங்களை சில பணக்காரர்களுக்கு விற்கலாம். நம் ராஜ்யத்தில் பணக்காரர்கள் எவ்வளவு பேர்? ஆனால் எல்லோருக்கும் துணி தேவைப்படும். அதனால் பலர் நம்மிடம் இருந்து துணி வாங்குவார்கள். எனவே நேரத்தை நெசவு செய்ய செலவழி. இப்போது என்னுடன் வா. இது அன்றாடம் நிகழும் நிகழ்வாக இருந்தது. நோரா ஓவியம் தீட்ட உட்காருவாள். அவளது அம்மா வசைப்பாடி கொண்டே இருப்பாள். ஒரு நாள் அவளது அம்மா கோபமாகிவிட்டாள். நோராவின் வண்ணங்களையும் தூரிகையையும் தூக்கி வெளியே எறிந்தாள். நோரா அழுது கொண்டே தோட்டத்திற்கு வந்து உட்கார்ந்தாள். அவள் அழுது கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவ்வழியாக ராணி அங்கு சென்று கொண்டிருந்தாள். அழுது கொண்டிருக்கும் நோராவை பார்த்த ராணி நெசவு நெய்யும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு முன்னால் தனது ரதத்தை நிறுத்தினாள். ஓட்டுநர், நிறுத்துங்கள். இப்போது அழுவதை நிறுத்து. நம் அரசியா இங்கு வந்துள்ளது. வணக்கம் பெருந்தகையே. வணக்கம் பெண்ணே. ஆமாம், இது உங்கள் மகளா? ஆமாம். வணக்கம் பெருந்தகையே. வணக்கம். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். மிக்க நன்றி அரசியே. அவள் எதுக்கு அழுகிறாள்? என்ன வாயிற்று? அரசியே, நான் என்ன சொல்வது? என் மகள் மிகவும் கடினமாக உழைப்பவள். அவளுக்கு நுற்பதும் நெய்வதும் மிகவும் பிடிக்கும். அவளை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொன்னேன். அம்மா, அவளை ஓய்வெடுக்க கட்டாயப்படுத்திய போது அழ ஆரம்பித்து விட்டாள். நான் ஒரு ஏழை பெண் அரசியே, எனவே அவள் நுற்பதற்கும் நெய்வதற்கும் எங்கிருந்து போதுமான நூலை கொண்டு வர முடியும்? என் ராஜ்யத்தில் இது போன்று ஒரு கடினமாக உழைக்கும் பெண்ணை கண்டு நான் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளேன். நீங்கள் ஏன் உங்கள் அழகான மகளை என்னுடன் அனுப்பி வைக்க கூடாது? எனக்கு நூல் நூற்கும் ஒளி மிகவும் பிடிக்கும். என் அரண்மனையில் போதுமான நூலும் உள்ளது. அவள் மூன்று அறைகள் கொண்ட நூலை நூற்பதன் மூலம் நான் என் மூத்த மகனை அவளுக்கு திருமணம் செய்து வைப்பேன். என்னை போன்ற ஒரு ஏழை நெசவாளர் பெண்ணுக்கு இது மிகவும் மரியாதையானது. மிக்க நன்றி. ஆனால் அம்மா. ஓ, என் அன்பு மகளே, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். எனக்கு இன்னும் வயதாகவில்லை. நான் என்னை கவனித்துக் கொள்ள முடியும். அரண்மனைக்கு நீ செல். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசியே உன்னை அவர்களுடன் அழைத்து செல்ல தயாராக உள்ளார்கள். செல். எனவே நோரா ராணியுடன் அரண்மனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு மிகப்பெரிய மூன்று அறைகளில் பஞ்சுகள் நிரப்பப்பட்டு இருந்தன. இவ்வாறான பஞ்சுகளை நோரா இதுவரை பார்த்ததே இல்லை. ராணி அவளிடம் சொன்னால், இன்று நீ ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் விரைவாகவே இது அனைத்தையும் நூற்க வேண்டும். புரிகிறதா? அப்படியே செய்கிறேன் அரசியே. ஒரே இடத்தில் இவ்வளவு பஞ்சுகளையும் பார்த்த நோரா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். அன்று நாள் முழுவதும் ஒன்றுமே செய்யாமல் அந்த பஞ்சையே பார்த்து கொண்டு இருந்தாள். அடுத்த நாள் அங்கு வந்த ராணி இவள் எதுவும் செய்யாமல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். நீ இன்னும் நூல் நூற்க தொடங்கவில்லையா நோரா? என்னை மன்னித்து விடுங்கள் அரசியே. எனக்கு என் வீட்டு ஞாபகமாகவே இருக்கிறது. அதனால் வேலை செய்ய முடியவில்லை. மன்னித்து விடுங்கள். ஓ, நீ கவலைப்படாதே. எனக்கு புரிகிறது. நீ மெதுவாகவே செய். ராணி வெளியேறிய பிறகு நோரா உண்மையில் கவலைப்பட்டாள். இந்த பஞ்சுகளை எவ்வாறு நூல் நூற்பது என்று உண்மையில் அவள் கற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த வேலையை அவள் வெறுத்தாள். இந்த வேலையில் தனக்கு இஷ்டமில்லை என்பதை ராணியிடம் கூற அவள் விரும்பினாள். ஆனால் தன் தாய் பொய் சொன்னதற்காக அவளை தண்டிக்கக்கூடும் என்றும் கவலைப்பட்டாள்.
அந்த கவலையில் அவள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த நேரத்தில் அருகில் யாரோ நடந்து வரும் சத்தத்தை உணர்ந்தாள். அவளை நோக்கி மூன்று பெண்மணிகள் வருவதை அவள் பார்த்தாள். நீங்கள் யார்? எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? நாங்கள் யார் அல்லது எங்கிருந்து வந்தோம் என்பது முக்கியம் அல்ல. நாங்கள் இங்கு என்ன செய்ய வந்தோம் என்பதுதான் முக்கியம். நாங்கள் இங்கே உனக்கு உதவ வந்திருக்கிறோம் அன்பே. நீ அனுமதிக்க வேண்டும். உதவவா? எப்படி? உனக்கு நூல் நூறுக்க பிடிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். எனவே இதை நாங்கள் செய்கிறோம் உனக்காக. நீங்கள் செய்வீர்களா? மிக்க நன்றி. உங்கள் தயவை நான் எவ்வாறு திருப்பி செலுத்துவேன்? எங்களுக்கு ஒன்னே ஒன்றுதான் வேண்டும். இல்லை, அவள் நம்மை அனுமதிக்க மாட்டாள். நாம் அசிங்கமாக இருக்கிறோம். நாம் அதை நினைக்க வேண்டாம். வாருங்கள், இப்போது நூலை நூற்கலாம், பிறகு செல்லலாம். ஆனால் அது என்ன? உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். உனக்காக நாங்கள் நூலை நூர்த்தால் உன் திருமணத்திற்கும் அரச விருந்திற்கும் அழைத்து எங்களை உன் அத்தைகளாக அறிமுகப்படுத்துவாயா? அவள் செய்ய மாட்டாள். நம்மை பார், கால்களில் இது போன்ற பெரிய வீக்கங்கள் இருக்கின்றன. கண்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கின்றன. உதடுகளும் இது போன்று பெரிதாக இருக்கிறது. அவள் ஒருபோதும் அழைக்க மாட்டாள். அதுவும் இது போன்ற அரச குடும்பத்திற்கு முன்பு அழைக்க மாட்டாள். நாம் அசிங்கமாக இருக்கிறோம். சரியாக சொன்னாய். நிச்சயமாக நான் உங்களை அழைப்பேன். நீங்கள் அசிங்கம் என்று யார் கூறினார்கள்? எனது கடுமையான தேவைக்கு நீங்கள் உதவி உள்ளீர்கள். இது உலகின் எல்லா உடல் அழகையும் விட மிகவும் மதிப்பு மிக்கது. நான் உங்களை அழைப்பது மட்டுமல்லாமல் இளவரசருக்கும் எனக்கும் அடுத்தபடியாக நீங்கள் எங்கள் மேஜையின் தலைவராக இருப்பீர்கள். உண்மையாகவா? இளவரசர் கோபப்பட்டு எங்களை கேலி செய்ய மாட்டாரா? அதோடு மேஜையின் தலைவராக எங்களை போன்ற அசிங்கமானவர் இருந்தால் அவர் உங்களை திருமணம் செய்ய மாட்டார். இளவரசர் தனது அன்பான உறவினர்களை அவமதிக்கும் ஒரு ஆளாக இருந்தால் நான் கண்டிப்பாக அவரை திருமணம் செய்ய மறுத்துவிடுவேன். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கேலி செய்யப்பட்டுள்ளோம். எங்கள் கடின உழைப்புக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்க ஏங்கினோம். நன்றி நோரா. இப்போது நீ பார்த்திடாத மிகச்சிறந்த நூலை நாங்கள் நூற்பதை நீ பார்க்க போகிறாய். எனவே அந்த மூன்று பெண்களும் ராட்டையில் உட்கார்ந்து நூல் நூற்க ஆரம்பித்தார்கள். இரவு முழுவதும் வேலை செய்தார்கள். பொழுது விடியும் தருணத்திற்குள் அந்த அறையில் இருந்த பெரும்பகுதி பஞ்சை நூற்றுவிட்டார்கள். யாரோ வரும் சத்தத்தை கேட்ட அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள். அப்போது நோராவை கவனிக்க ராணி வந்து கொண்டிருந்தாள். என்ன என்ன நோரா, ஒரே இரவு இவ்வளவு பஞ்சு மூலமாக நீ நூலை எப்படி நூற்றாய்? காலை வணக்கம் அரசியே. என் வாழ்க்கையில் இது போன்ற மிகச்சிறந்த பஞ்சை நான் பார்த்ததே இல்லை. நீ இரவு முழுவதும் வேலை செய்திருப்பாய். ஆமாம், ஆனால் உண்மையில் உங்கள் பஞ்சுதான் மந்திரம் போல் நூலாக சுலபமாக மாறியது. நீ சோர்வாக இருப்பாய், அதனால் சிறிது நேரம் ஓய்விடு. நன்றி அரசியே, ஆனால் அனைத்து பஞ்சுகளையும் நூலாக்கிய பிறகுதான் ஓய்வெடுப்பேன். நோராவிற்கு ராணியிடம் பொய் சொல்ல விருப்பமில்லை. இருந்தாலும் அந்த மூன்று பெண்களை பற்றிய ரகசியத்தை மறைத்து வைத்தாள். ராணி வெளியேறியதும் அம்மூன்று பெண்களும் தங்கள் வேலையை தொடங்கினார்கள். அரச விருந்துக்கு நான் சிவப்பு பட்டு ஆடை அணிவேன். நான் என்னுடைய பச்சை பட்டு ஆடையை அணிவேன். என்னுடைய மஞ்சள் பட்டை நான் அணிவேன். நோராவிற்கும் இளவரசருக்கும் திருமண ஏற்பாடு செய்தது. திருமணத்திற்கு இம்மூன்று பெண்களையும் அழைத்ததில் அவர்கள் இன்னும் உற்சாகமானார்கள். அதே உற்சாகத்துடன் அனைத்து பஞ்சுகளையும் நூல் நூற்றார்கள். அந்த வாரத்தின் இறுதிக்குள் அம்மூன்று அறையில் இருந்த பஞ்சுகள் நூலாகிவிட்டன. அதை கண்ட ராணி மிகவும் சந்தோஷப்பட்டாள். என்னால் இதை நம்ப முடியவில்லை அன்பே. இது அழகாக இருக்கிறது. நான் பெருமைப்படுகிறேன். மிக்க நன்றி அரசியே. என் மகனுக்கு மணமகளாக உன்னை போன்ற ஒரு கடின உழைப்பாளி கிடைத்தால் நான் கண்டிப்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் நோரா அன்பே.
உன் தாயை அழைத்து திருமண ஏற்பாடுகளை உறுதி செய்வோம். அதன்படி நோராவின் தாயை அரண்மனைக்கு அழைத்து வருவதற்கு அவள் வீட்டிற்கு ரதம் அனுப்பப்பட்டது. நூல் நூற்று கொடுத்த பெண்களை பற்றி நோரா தன் தாயிடம் கூறினாள். நீ உன் திருமணத்திற்கு அவர்களை அழைப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அம்மா, நான் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தேன். முட்டாள்தனமாக நடக்க வேண்டாம் நோரா. விருந்தினர்களாக அசிங்கமான பெண்களை அரசியும் இளவரசரும் எப்படி விரும்புவார்கள்? அம்மா, காலை வணக்கம் அரசியே. காலை வணக்கம் நோராவின் அம்மா. விருந்தினர்களின் பட்டியலை உருவாக்கலாம் என்று நினைத்தேன். நீங்கள் திருமணத்திற்கு அழைக்க விரும்பும் யாராவது குறிப்பாக இருக்கிறார்களா? இல்லை. அம்மா, நீங்கள் எப்படி மறக்க முடியும்? அரசியே, நான் அழைக்க விரும்பும் மூன்று அத்தைகள் உள்ளனர். சரி என் அன்பே, அழைப்பிதழ்களுடன் ஒருவரை அவர்களின் வீட்டிற்கு நான் அனுப்புவேன். அரசியே, இந்த அத்தைகள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். நூல் நூற்பதின் அதிசயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். நான் அவர்களை அழைக்க விரும்புகிறேன். அவர்களை விருந்தில் என் அருகில் அமர வைக்க வேண்டும். கண்டிப்பாக நோரா, உன் விருப்பம் போல் செய். எனவே நோரா அந்த மூன்று நூல் நூற்ற பெண்களையும் அழைத்தாள். இதனால் தாய் வெறுப்படைந்தாள். விருந்து நடந்த நாளில் மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த மூன்று நெசவாள பெண்களும் சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் பட்டுடை அணிந்திருந்தார்கள். எல்லோரும் அவர்களையே பார்த்தார்கள். நோரா அவர்களை நோக்கி ஓடி வந்து அவர்களை கட்டி பிடித்துக் கொண்டாள். எனக்கு பிடித்த அத்தைகள், வந்ததற்கு நன்றி. உங்களை அரச குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதுதான் அரசி, மற்றும் நமது மன்னர். இது இளவரசர் எட்வர்ட். வணக்கம் அன்புள்ள அத்தைகள், உங்களுக்காக இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இளவரசர் அழகாக இருக்கிறார். ஆமாம், உண்மையில் நல்லவரும் தான். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்கள் திறமைக்கு மற்றும் உங்கள் கடின உழைப்பிற்கு, உங்கள் எல்லா உதவிக்கும் என்னால் செய்ய முடிந்தது இதுதான். நோரா அவர்களை உணவு மேஜையில் அமர வைத்துவிட்டு மற்ற விருந்தினர்களை கவனிக்க சென்று விட்டாள். அந்த நேரத்தில் இளவரசர் எட்வர்ட் அந்த நெசவாள பெண்களுடன் பேச வந்தார். உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். ஆமாம், இருக்கிறது. நான் நடனமாட விரும்புகிறேன், ஆனால் நூல் நூற்பதால் நடனமாட முடியாது. எதற்கு? வீங்கிய என் கால்களை பாருங்கள். நூல் நூறுக்கும் சக்கரத்தால் இதுதான் நடக்கும். என்னால் பாட முடியாது. ஏன், அது ஏன்? நூலை நக்கியதால் என் உதடுகளுக்கு என்ன ஆனது என்று பாருங்கள். நான் இரவில் ஒரு தோட்டத்தில் நின்று நட்சத்திரங்களை பார்க்க விரும்புகிறேன், ஆனால் முடியாது. அது ஏன் முடியாது? நூல்களை பார்க்க முயற்சிக்கும் போது என் கண்கள் பலவீனமாகிவிட்டது. அதை நீங்கள் செய்தால் தெரியும். இல்லை நோரா அன்பே, ஒரு நிமிஷம் இங்கே வா. என்னவாயிற்று? நீ நூல் நூற்ப வேண்டாம் என்று கெஞ்சுகிறேன். நூல் நூற்பது உன் அத்தைகளை என்ன செய்தது என்று பார். புரிகிறதா? ஆனால் என் அன்பே, நீ விரும்பும் வேற எதையும் செய், ஆனால் நூல் நூற்க வேண்டாம். உண்மையில் எனக்கு நூல் நூற்பது பிடிக்காது. எனக்கு பிடிப்பது ஓவியம்தான். ஓ, அப்படியானால் உலகின் மிகச்சிறந்த வண்ணப்பூச்சுகளை கொண்டு வருகிறேன். ஓவியம் வரைந்து பிடித்த வண்ணங்களை தீட்டிக் கொள்ளலாம். என் கனவு நனவானது போல் தோன்றுகிறது. மேலும் இன்னொரு விஷயம், தயவு செய்து உன் அத்தைகள் அரண்மனையில் தங்கட்டும். அவர்கள் நீண்ட நாள் கடினமாக உழைத்துள்ளனர். இப்போது அவர்கள் அமைதியாக ஓய்வெடுக்க வேண்டும். எட்வர்ட், நீங்கள் உண்மையில் ஒரு அற்புதமான கனிவான மனிதர். இவ்வாறாக நோரா மீண்டும் அந்த ராட்டையை தொட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. மனதில் இருந்த வகையை வண்ணமாக தீட்டினால் அந்த மூன்று நெசவாள பெண்களும் அரண்மனையில் அரச குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு இளவரசர் எட்வர்ட் மற்றும் நோரா இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்.